ஹைகாய் வெல்கம் பேக் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது பால்ஸ் அக்வாட்டிக்ஸ் கைஸ் இன்றைக்கி வந்து நம்ம எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டலூர் ஜூவில் இருக்க இந்த அக்வாரியமில் தான் இருக்கும் ஸோ இந்த அக்வாரியமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு ஸோ அதை வந்து உங்கள் கிட்ட ஒரு லாகாக எடுத்து நான் உங்கள் காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேலரி மாதிரியே வச்சுருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆஃப்ரிக்கன் சிக்லட்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு எஸ்பெஷலி வந்து இது வந்து ஆக்சுவலாக மார்ஃப் வெரைட்டிலாம் சொல்லுவாங்க சின்ன குட்டியில் வந்து மார்ஃப் வெரைட்டி அப்படின்வாங்க பட் வளரும் போது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸ் தான் இது கன்வெர்ட் ஆகிடும் அது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல்ஸ் இருக்குது ஸோ ஏஞ்சல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மார்பல் ஏஞ்சல் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு சில கொய்யி டைப் இருந்துச்சு பிளாட்டினம் ஏஞ்சல் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இங்கே பிளாக் கோஸ்ட் இருக்குது ஸோ கோஸ்ட்டு ஃபிஷ் வந்து நிறைய பேருக்கு தெரியும் இது வந்து ஆக்சுவலாக நைஃப் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க ஸோ அதோடய ஃபின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரே ஒரு டிஸ்கஸ் ஃபிஷ் மட்டும் இருந்துச்சு ஸோ மற்றதெல்லாம் வந்து எதுனா ஆச்சு அப்படின்றது தெரியல பட் ஆனால் இது ஒரே ஒரு டிஸ்கஸ் மட்டும் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து இங்கே எல்லோ மார்ஃப் இருந்துச்சு எல்லோ அண்ட் ஆரஞ்சு மார்ஃபுன்னு சொல்லுவாங்க ஸோ இதுவும் வந்து ஒரு அமெரிக்கன்ஸ் சாரி ஆஃப்ரிக்கன் சிக்லட்டோட அந்த ஒரு நேச்சரோட வர்றது தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து டேங்க்கில் வந்து பாக்கு ஃபிஷ் இருந்துச்சு ஸோ நிறைய பேர் வந்து இதை பிரானான்னு சொல்லுவாங்க இது ஆக்சுவலாக பிரானாவோட ஃபேமிலியில் வர்ற ஒரு ஃபிஷ்ஷு பட் ஆனால் வந்து இது பிரானா கிடையாது இது வந்து பாக்கு ஃபிஷ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து இதை சாப்பிட கூட செய்வாங்க இது ஒவ்வால் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை அதுக்கப்புறம் பக்கத்து டேங்கில் ஒரு ஃபீமேல் ஃப்ளவரான ஒன்று இருந்துச்சு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஹம்பு கூட வந்துருந்துச்சு நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு பட் ஆனால் கலர் கொஞ்சம் இருந்துச்சு மேபி ஸ்ட்ரெஸ் டவுட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பக்கத்தில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேங்க் க்ளீனர் இருக்குது ஸோ டேங்க் கிளீனர் தெரியாத ஆள் இருக்க முடியாது ஏன்னா நம்ம சின்ன வயசில் நம்ம அக்வரியம் ஹாபிக்குள்ளே வரும்போது இந்த ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம நிறையவே வாங்கி வளர்த்துருப்போம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு வேஸ்ட்டெல்லாம் சாப்பிடும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் ஃபிஷ்ஷு வேஸ்ட்டை சாப்பிடாது டேங்க்கில் இருக்க ஆல்கேஸை மட்டும்தான் சாப்பிடும் ஸோ அப்படியே நம்ம பக்கத்து டேங்க்கில் போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து வந்து ஒரு ஒயிட் ஆல்பினோ மார்ஃபுன்னு இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பினோ டைப்பு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் சிக்லட்லாம் வரும் இது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆல்பினோ அப்படின்னாலே வந்து கண் வந்து ஃபுல்லாகவே ரெட்டாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் பண்ணி எடுக்கிறவங்க தான் அதாவது க்ராஸ் பண்ணி எடுக்கிற ப்ரீட்ஸ் தான் அது எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து ஜுவல் சீக்லட்ஸ் இருக்குது ஸோ இதுவும் வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் சிக்லட் தான் ரொம்ப அக்ரஸிவான சிக்லெட்டு பட் ஆனால் இதெல்லாம் ஈஸியாகவே நம்ம ப்ரீட் பண்ண முடியும் ஸோ நம்மளுக்கு ப்ரீடிங் பேர் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து இதையும் நம்ம ட்ரை பண்ணி நம்மளோட சேனலில் நம்ம அப்லோட் பண்ணலாம் அண்டு இது கொஞ்சம் நிறையவே இருந்தது அங்கே மற்ற ஃபிஷ்ஷஸ் கம்பேர் பண்ணும்போது வந்து ஜுவல் சிக்லட்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே இருந்தது அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெட்ராஸ் தான் விடோ டெட்ரா ஒயிட் மட்டும் இருந்தது கலர்ஃபுல்லாக இருக்கிற அந்த விடோ டெட்ராஸ் வந்து நான் அங்கே தான் பார்த்தேன் இங்கே வந்து ஒயிட் டெட்ராஸ் மட்டும் இருந்தது ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னாக்டிவாக இருந்தது நான் அதெல்லாம் கவர் பண்ணலை அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாக்கூஸ் நிறைய இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்பினோ பாக்கு அதுக்கப்புறம் நார்மல் பிளாக் ரெட் பெல்லி பாக்கு இருக்குது ஸோ இது வந்து ஆக்சுவலாக பிரானா கிடையாது இது வந்து நம்ம நார்மலாக கடையில் வாங்கி நம்ம டெய்லி சாப்பிட்ற மீன் தான் பட் ஆனால் இது ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷு நிறையா ஹாபியஸ்ட் வந்து இதை நம்ம வாங்கி வளர்ப்பாங்க இது ஒரு நல்ல மான்சர் ஃபிஷ் கலெக்ஷனில் இருக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும் பார்க்குறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபிஷ்ஷஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக மான்சர் ஃபிஷ் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொய் ஃபிஷ் தான் இருக்குது ஸோ கொய்யிலே வந்து நம்ம இந்தியன் வெரைட்டிஸ் தான் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் அந்த மாதிரி எந்த ஒரு வெரைட்டியுமே நான் பார்க்கல அதுக்கப்புறம் பக்கத்து டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் இரடிஷன் ஷார்க் ஒன்று ரெஞ்சு ரெண்டு இருக்குது அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சி ஏஞ்சல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டி டேங்க் மாதிரி இருந்துச்சு பார்க்கும்போது எல்லோ மார்பு அதுக்கப்புறம் வந்து ஒரு சி ஏஞ்சல் ஒன்று இருந்தது அதுக்கப்புறம் கோரிடோராஸ் கூட கொஞ்சம் இருந்துச்சு பட் ஆனால் அது கவர் பண்ண முடியல ஏன்னா பின்னாடி இருந்ததால் வந்து அதை கொஞ்சம் கவர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஃபுல்லாக இதில் வந்து மார்பு அதுக்கப்புறம் மாலிலாம் கூட விட்டு வச்சிருந்தாங்க நம்மலாம் வந்து சாதாரணமாக நம்ம டேங்க்கில் வளர்க்கும் போது வந்து மாலி மார்ஃப்லாம் ஒன்றா வைக்கவே முடியாது பட் ஆனால் இவங்க பெரிய டேங்க் வச்சிருக்கிறது வந்து அந்த மாலி மார்புலாம் வந்து ஒன்றாவே போட்டு வளர்த்துட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து அலிகேட்டர் காரோட ஒரு விதமான வெரைட்டி தான் இது ஸோ இது கார் டைப்லேயே வர்ற ஒரு வெரைட்டி பட் ஆனால் எக்ஸாக்டாக எனக்கு வந்து இதோட இது என்ன வெரைட்டின்றது தெரில நான் வந்து நம்ம பார்த்ததெல்லாம் வந்து நம்ம ஷவல் அந்த நார்மல் அலிகேட்டர் கார்ஸ் தான் நம்ம அதிகமாக பார்த்துருப்போம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து கலர் வீடியோஸ் வந்து இருந்தது கொஞ்சம்தான் இருந்துச்சு பட் ஆனால் நிறைய இல்லை யூஸ்வலாக வந்து கலர் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வச்சுருப்பாங்க ஏதாவது ஒரு அக்வாரியம்னா பட் ஆனால் இங்கே கம்மியாக தான் நான் பார்த்தேன் இதுலேயும் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்துச்சு ஆரஞ்சு ரெட்டு எல்லோ க்ரீன் பர்பிள் அதெல்லாம் இருந்தது ஸோ இந்த டேங்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக உள்ள கொஞ்சம் இந்த டாய்ஸ் எல்லாம் வச்சு வச்சுருந்தாங்க பட் ஆனால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஆர்ட்டிஃபிஷியாக இருந்துச்சு பட் நம்ம நேச்சுரலாகவே டேங்க் செட் பண்ணிவிட்டு இந்தமாதிரி மாதிரி போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெட்டைல் ஷார்க் இருக்குது ஸோ ரெட்டைல் ஷார்க் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்பினோ டைப்பில் இருக்குது அதுக்கப்புறம் பிளாக்கில் வரும் ஸோ இதில் இருந்தது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆல்பினோ ரெட்டைல் தான் இது ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிட்டியாக விட்டுருந்தாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அந்த டேங்க் செட்டப் நல்லா இருந்துச்சு பின்னாடி அதாவது அந்த க்ரீன் கலர் பேஸ்டருக்கு இந்த ஆல்பினோ வந்து நல்லாவே செட் ஆகிருந்தது இது ஒரு சூப்பரான டேங்க் நான் பார்த்ததில் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கர்ஸ் இருந்துச்சு ஆஸ்கர்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பர்சனலாக வந்து எனக்கு ஆஸ்கர்ஸ் வளர்க்குறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது வந்து ஒரு நல்ல ஒரு மான்ஸ்டர் டைப் ஃபிஷ்ஷு தான் ஆஸ்கர் அப்படின்றது பார்க்குறதுக்கு நம்ம சின்னதாக நம்ம வாங்கிவிடுவோம் பட் ஆனால் கொஞ்ச நாளாக பயங்கர பெருசாகிடும் அதே நேரத்தில் நிறைய சாப்பிடுவாங்க நிறைய வந்து வேஸ்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க நீங்கள் நல்ல பெரிய டேங்க் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஆஸ்கர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் பட் ஆனால் என்னென்னா நீங்கள் நிறைய ஹைடிங் ஸ்பேஸ் கொடுக்கணும் ஏன்னா இவங்க வந்து பயங்கரமாக சண்டையை போடுவாங்க நிறைய இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ஃபோர் ஃபீட் டேங்க் வச்சுருக்கோன்னா அதில் கண்டிப்பாக வந்து ஒரு மூணு பேர் கிட்ட வைக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எம்டி டேங்க் மாதிரி தான் தெரியுது இல்லை ஆனால் நம்ம அரோனாக இருக்குது அதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் அரோனா இருக்குது ஸோ சில்வர் அரோனா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எப்படியும் ஒரு டென் இன்ச் பக்கம் இருக்கும் பெரிய அரோனா அதாவது ஃபீட் கணக்கெலாம் இல்லை ஸோ ஆல்மோஸ்ட் ஃபீ ஃபீட்டு தான் அது பட் ஆனால் டென் இன்ச் கிட்ட தான் இருக்குது இந்த டேங்க் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் வச்சுருக்காங்க போல் கொஞ்சம் ஒரு மாறு இருந்தது அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஜெயன்கொராம் இருக்குது ஸோ ஜெயன்கொராம்லேயே வந்து இது ஒரு ஆல்பினோ டைப் இது ஸோ ரெட் ஐ டைப் தான் இது பட் ஆனால் க்ளோஸில் பார்த்தா தான் இதோட ஐ தெரியும் ரெட் கலரில் இருக்கிறது இது வந்து நம்ம வீட்லேயே நம்ம வளர்க்குறோம் நம்ம சின்னதாக வாங்கி வளர்த்தோம் பட் ஆனால் இப்போ நல்லாவே பெருசாயிருச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்கும்னு நினச்சேன் பட் ஆனால் இதை தான் நான் இதை தான் அங்கே வந்து அதிகமாக வந்து வச்சுட்டு இருந்தாங்க நான் உங்களுக்கு அப்படியே வரக்கூடிய வீடியோவில் நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ஒரு அடிக்கு மேலே தான் இருந்துச்சு இது நல்ல செம்ம சைஸோடு இருந்துச்சு இந்த டேங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடி இருக்கும் போல இருக்குது அவ்வளோ பெருசாக இருந்துச்சு அந்த டேங்க்கு அதுக்கப்புறம் இந்த டேங்க்கில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு எம்டி டேங்க் மாதிரி தான் தெரியுது இல்லை மேலெலாம் வந்து கொஞ்சம் இந்த ஜீப்ராஸ்லாம் மேய்ஞ்சிகிட்ருக்கு ஜீப்ரா போன்ற அந்த டெட்ரா வெரைட்டிஸ் அதுக்கப்புறம் ரெயின்போ ஃபிஷர்ஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அது பின்னாடி இருந்ததால் என்னால் கவர் கவர் பண்ண முடியல சரியா அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது தான் நான் சொன்னேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஆல்பினோ ஜெயின் குறாமல் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்பினோ ஜெயின்ட்டு தான் இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு இருந்தது இந்த டேங்கில் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிங்க் கலர் லைட் கொடுத்துருந்தாங்க அது சூப்பராக இருந்துச்சு பேக்ரவுண்ட்லாம் வந்து நேச்சுரல் பேக்ரவுண்ட் வச்சு கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரெட்டெயில் கேட்ஃபிஷ் ஒன்று இருக்குது பாருங்கள் இது ஆக்சுவலாக கொஞ்சம் சின்னது தான் இது பெருசாக வளரல பட் ஆனால் இவங்க கூட கம்யூனிட்டியாக விட்டுருக்காங்க பட் அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அது அடாப்ட் ஆகிடுச்சு நம்மளும் ஒரு ரிட்டெயில் கேட்ஃபிஷ் வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் இங்கே நம்ம எல்லாருக்குமே வந்து காமனாக தெரிஞ்ச பிளாக் மூஸ் இருக்குது டெலஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க இதுவும் ஒரு கோல்ட் ஃபிஷ் வெரைட்டி தான் இது நிறைய பேர் வந்து இதுலேயும் நம்ம ட்ரை பண்ணி நம்ம வளர்த்துருப்போம் சின்ன வயசில் ஆப்வியஸாக நம்ம உள்ளே வரும்போது இந்த ஃபிஷ்ஷெல்லாம் நம்ம பார்க்காம கண்டிப்பாக வந்து இருக்க மாட்டோம் ஸோ இது வந்து அங்கே கொஞ்சம் நல்லா யூனிக்காக இருந்துச்சு நல்லா குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு நல்லா அந்த ஸ்கோப் அந்த டெலஸ்கோப் கண்ணுன்றது சூப்பராக நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஒரு விதமான ஒரு சீக்ரெட் ஃபிஷ் தான் இதுலேயும் வந்து டெவில் சிக்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க ரெட் டெவில்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து நார்மல் டெவில் சீக்லெட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சீக்லெட் வெரைட்டியோட வர ஒரு விஷயம் இது தான் அது பட் ஆனால் இதுலேயே வந்து ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது பட் ஆனால் அது எனக்கு என்னென்னு எக்ஸாக்டாக தெரியல யாருக்காவது தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து அந்த ஒரு ரெட் டெவில் சிட்ட்லிட்ட வந்து ஒரு கம்யூனிட்டியாக அவங்க வச்சுருக்காங்க அதை பார்க்குறது கொஞ்சம் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி இருந்துச்சு பட் ஆனால் அது எனக்கு என்னன்றது எனக்கு தெரியல ஸோ தெரிஞ்சவங்க கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு இன்னொரு ஒரு நல்ல டேங்க் ஒன்று பார்த்தா மாதிரி இருந்துச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்டிசன் ஷார்க்கோட டேங்க்கு தான் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஃபீட் கிட்ட இருந்துச்சு ஒரு ஒரு ஷார்க்கும் ஒரு நாலு ஷார்க்கு தான் இருந்துச்சு நம்ம அங்கே பார்த்தது வந்து ஒயிட் ஆல்பினோ ஷார்க்கு இது வந்து பிளாக் ரெட் சென்ட் ஷாருக்கு ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் நீங்கள் வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் டேங்க் சீஸ் நீங்கள் கண்டிப்பாக பெருசாக நீங்கள் கொடுக்கணும் ஸோ இவங்க வந்து மோர் தென் வந்து ஒரு நாலடிக்கு மேலே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஜீப்ராஸு இது வந்து ஒரு பிளான்ட் அக்வாரிய மாதிரி மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ஃபுல்லாகவே இதில் வந்து குட்டி குட்டி ஜீப்ரா வெரைட்டிஸ் அதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க டெட்ரா வெரைட்டிஸ்லாம் இருந்தது கப்பீஸ் இருந்துச்சு ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்த்தா தான் வந்து அது தெரிஞ்சது ஏன்னா டேங்க்கு பெருசாக கொடுத்துட்டு மீன்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததால் வந்துட்டு நம்மளுக்கு சரியாக தெரியல ஸோ அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து இந்த டேங்க்ஸ் தான் இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெரெயின் செட்டப் மாதிரி வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இதுதான் எக்ஸாக்டாக வந்து ரெட் டெவில்ல் சீக்லெட்டோட பெரிய சைஸு ஸோ உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் ஒரு சின்னதாக ஹம்ப் வந்துருக்கும் ஃப்ளவர் ஆன் மாதிரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிங்காங் பேரட்டு அதுக்கப்புறம் ரெட்டு வெல் சிக்லெட்டெல்லாம் ஒரு கம்யூனிட்டி டேங்காக விட்டுருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் ரெட்டு வெல் சிக்லெட்டுக்கும் பேரட் ஃபிஷ்ஷுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டு அதுக்கப்புறம் ஜீப்ரா திலப்பியாம் கூட இருந்துச்சு அதில் ஸோ அதையும் வந்து நான் அதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கிங்காங் பேரட்டு ஸோ பேரட் வெரைட்டிலே கொஞ்சம் நல்லா ஜம்போ சைஸில் வளரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து ஃப்ளவர் அண்ட் பேபிஸ் மாதிரி இருக்குது பட் ஆனால் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல இது ஃப்ளவர் அண்ட் பேபீஸாக என்ன அப்படின்றது ஸோ தெரிஞ்சவங்க நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் ஸோ கைஸ் ஒரு வழியாக இதை ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணி முடிச்சுட்டேன் ஸோ யாருக்காவது வந்து இங்கே என்னென்ன ஃபிஷஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முன்னாடி இந்த கீழே இருக்க பானெல்லாம் கோய் ஃபிஷ்லாம் நிறைய மேஞ்சிட்டு இருந்துச்சு பட் ஆனால் அதெல்லாம் இப்போ எடுத்துட்டாங்க முன்னாடி வந்து நிறைய ஃபிஷ் கலெக்ஷன் இருந்துச்சு இப்போ வந்து நான் போகும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு லீவ் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சார் Channel subscribe and support, friends. Thank you so much for watching and have a nice day, guys.